பஜனை பாராயணம் பண்ணிட்டு இத்தனை பேரையும் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து ஏன் இதை பண்ணணும், இன்னைக்கு பண்ணணும்னு ஏன் எங்களுக்கு புரிய வந்ததுன்னு நான் சொல்றோம். ஏன்னா நம்ம குருக்கள் கார்த்திகேயன் அவர் எவ்வளவு சிறந்தையா வந்து பூஜை பண்ணுவாருன்னு நம்ம நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அம்பாள் அப்படி அலங்காரம் பார்த்துருவோம். நம்ம ஒரு ஒரு பௌர்ணமிக்கு பார்க்குறோம், ஒரு ஒரு வாரமும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுறோம். அத்தனை அழகாக அம்பாளை வச்சுருக்காரு. அந்த அம்பாள் அழகாக இருக்கிறனால தான் ஊரில் நம்ம எல்லாரும் கேவமாக இருக்கும். துர்காலட்சுமி கிருப்பையினால் தான் அப்படி அம்பாளை பார்த்துருக்கவே அவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச கிருத்தியத்தை என்ன பண்ணலாம், பகவான் நம்ம தான். அதை தான் நான் வந்து இவாழ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், மாமி நம்ம தான் பாடுறோம் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தது என் தங்க பாடுற ராதிகா இவாள் தான் நம்ம ஊரை சேர்ந்தவா. இங்கே வந்து இந்த மாதிரி சத்தனத்தை வளர்த்து பண்ணிக்கோ. இவா இத்தனை பேர் இங்கே இருக்கிற அத்தனை இன்ஸ்டர்ஸ் மேடல் இருக்கிற அத்தனை பேர் எங்க ரொம்ப ஸோ அது மாதிரி இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவளும் பஜனை பண்ணிட்டு இருக்கா. அடுத்தது வந்து அடுத்த ஜெனரேஷன் குடிக்கோ, அவளும் வந்து அது மாதிரி இந்த போரூர் ஏரியா நம்ம இந்த லொக்காலிட்டிக்கு வந்து நிறைய சத்தனத்தை கொடுக்கணும்னு நிறைய பண்ணிட்டு இருக்கா. அதனால இவாள்லாம் சேர்ந்துதான் நம்ம கார்த்திக்கு ஒரு என்ன சொல்றோம் கொண்டாட்டத்தை பண்ண முடியும்னா இவாளால் தான் பண்ண முடியும்ன்றதுனால தான் இருக்கும். அதனால என்னோட பிரதமியதான் ஜெய் ஜெய் மாமி அந்த மகிழா மண்டையில் அத்தனை பேருக்கும் தனித்தனியா ஒருத்தர் பேரும் தெரியாது எனக்கு, அத்தனை பேருக்கும் என்னோட தேங்க்ஸ். அடுத்து பாட போற ராதிகாவுக்கும் நான் இதே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அப்புறமா பேசுறேன். நீங்க பாடுற ஃபர்ஸ்ட் லைன் பாடிட்டே இந்த நாடு Thank you.
Thank you.